ஹாய் மை டியர் டீம் அசோசியேட்ஸ், எப்படி இருக்கீங்க? மை டியர் லீடர்ஸ், ஒரு முக்கியமான தகவல் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜியோ விஸ்டிச். இப்போ ஜியோ ஒரு மொபைல் நெட்ஒர்க் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சிம் கார்டு கொடுக்குறாங்க. இந்த சிம் கார்டை வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த கடை மூலியமாக அந்த தெருவில் இருக்கிற அத்தனை நபர்களும் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ண வச்சு அவங்கள வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ண வைக்கிறாங்க. யூஸ் பண்ண வச்சு இன்றைக்கி என்ன ஆகுது, இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ரீசார்ஜ் பண்ணால் எத்தனை கோடி பேர் இந்த சிம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரீசார்ஜ் பண்ணுறாங்க, இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணம் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் போடுது. இப்போ இந்த கடைக்காரங்க, எவ்வளவோ கடைக்காரங்க யோசிச்சு பாருங்க, அவங்க கடை வாடகை கொடுத்து வட்டிக்கு வாங்கி கடையை வச்சு வேலைக்கு ஆள் வச்சு இந்த சிம் கார்டை வாங்கி விற்று அந்த ஊரில் இருக்க எத்தனையோ பேரை, எத்தனையோ கோடிக்கணக்கான பேரை, லட்சக்கணக்கான பேரை ஜியோ சிம் யூஸ் பண்ண வச்ச நபர்கள் இன்னும் எத்தனையோ பேர் அந்த கடை இல்லை அவங்ககிட்ட, அந்த பிசினஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க, இந்த கடையை விட்டு வெளியே போயிட்டாங்க, அந்த கடை இல்லை அவங்ககிட்ட. ஆனால் அவங்களால் உருவாக்கப்பட்ட அந்த கஸ்டமர் இன்னமும் ஜியோட கஸ்டமராக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க ரீசார்ஜ் பண்ண இன்னைக்கு ஜியோ கம்பெனிக்கு அவ்வளோ பணம் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கஸ்டமரை பணம் உருவாக்குன இந்த இடையில இருந்த நபர்களுக்கு என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. இப்போ இது எவ்வளோ விஷயம் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. இப்போ வெஸ்டிஜ் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க, நீங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போறீங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயத்த ஒரு கஸ்டமருக்கு சொல்ல போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல போறீங்க, உங்கள் ரிலேஷனுக்கு சொல்ல போறீங்க, உங்கள் நீங்கள் பழகிற நபர்கள், நீங்கள் வழியில் சந்திக்கக்கூடிய நபர்கள், பயணத்தில் சந்திக்கக்கூடிய நபர்களை டஸ்ட் ஷேர் பண்ண போறீங்க. தரமான பொருள் 50% லாபத்தில் இருக்கு, இது அடிஷனல் இன்கமா இது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பண்ணீங்கன்னா ஒரு 60-65% பணமாக சம்பாதிக்கலாம், தலைமுறைக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 1000 ரூபா பொருளையோ இல்லை ஒரு 30 PV 1000 ரூபா பொருளையோ இல்லை 100 PV 3000 ரூபா பொருளையோ பயன்படுத்துகிற அளவுக்கு அவங்கள தயார்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்னங்க இங்கே வேலை இருக்குது. நீங்கள் உங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்க தேவையான பொருளை பயன்படுத்துவாங்க, வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப்லைனில் ஆஃபீஸில் போய் வாங்குவாங்க, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்கவுங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவங்க மாதம் பொருட்களை வாங்க உங்களுக்கு எத்தனை தலைமுறைக்கு வருமானம் வரும், எவ்வளோ பெரிய ஒரு நீங்கள் ஒரு இன்கம் எடுக்கலாம். இன்றைக்கி வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் போட்டு கஷ்டப்பட்டு இதே வேலையை செஞ்சு நீ ஜீரோ வாய்ப்பு எத்தனையோ லட்சம் பேர் முடிய உட்காந்துருக்காங்க, ஆனால் கம்யூனிகேஷன் ஃபீல்டில். ஆனால் இங்கே நீங்கள் உங்கள் ஐடிக்கு கீழே ஒரு கஸ்டமர் செட் ஆஃப் கஸ்டமர் கிரியேட் பண்ணி நீ ஒரு பெரிய கஸ்டமர் பெல்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு அவங்க இப்போ நமக்கு ரீசார்ஜ் திந்து போச்சுன்னா முதல்ல சிம் கார்டு வித்தவரை பார்க்குறோம், நமக்கு ஆன்லைனில் கடையில் இப்போ கடைக்கு போகிறதில்ல, ஆன்லைனில் நம்ம மாட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நம்ம மாட்டு யூஸ் பண்ணிட்டே உட்காந்துருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் பொருட்களை ஒன்ஸ் அந்த பொருளோட குவாலிட்டியை தெரியப்படுத்தி இந்த பிசினஸுடைய டெப்த்தோ புரிய வச்சு அவங்க நீங்கள் வந்து கஸ்டமராகவோ இல்லை பிசினஸ் பீப்பிளாகவோ கன்வெர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாலோ மட்டும் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பொருட்களை பயன்படுத்த அவங்க மூலியமாக கஸ்டமர் வர நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார ஒரு மேம்பாடு அடையலாம், எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம கையெடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வச்சு பாருங்கள், கொஞ்சம் சீரியஸாக இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ் கடவுள் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கையை உங்கள் பரம்பரையே மாற்றக்கூடிய, உங்கள் கனவுகளை முழுமையாக அடைஞ்சு நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், வாய்ப்பு நல்லா நரம்புல பயன்படுத்துங்க, நிறைய கஸ்டமர் கிரியேட் பண்ணுங்க. எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீ கடையிலிருந்து பலசர கடையிலிருந்து இவங்களுடைய சிம்மிலிருந்து இதை கொண்டு போய் வச்சு அந்த கஸ்டமரை கிரியேட் பண்ணாங்களோ, சேம் நீங்கள் ஒரு ஊருக்குள்ள இறங்கினீங்கன்னா அந்த ஊரில் ஒரு தெரு இல்லாமல் ஒரு கிராமம் இல்லாமல் ஒரு வீடு இல்லாமல் உங்களுடைய கஸ்டமர் இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. அதே கோடிக்கணக்கான பணம் லட்சக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது பண்ணுறான், இங்கே நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சால் போதும், உணர்வுபூர்வமாக அந்த வேலையை ஒரு கடைக்காரர் அந்த ஒரு இப்போ மதுரை கூட ஒரு ஊரில் ஒரு கடைக்காரர் வந்து ஜியோ சிம் எடுத்துருக்காருன்னா அவர் என்ன செய்வார், அந்த ஊரில் இருக்க அத்தனை பேரும் ஜியோ சிம் மாற்றினார் இன்னைக்கு அவர் என்ன கிடைக்குது, ரீசார்ஜ் பண்ண கிடைக்குது, ஆன்லைன் ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அவருக்கு என்ன கிடைக்குது. ஆனால் பாருங்க எவ்வளோ பேர் அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதே நீங்கள் வெஸ்டிஜ் ப்ராடக்ட் உங்களுக்கு ஐடி போட்டு செட் ஆஃப் டீமை கிரியேட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்கள் பல்வளவு உங்களுக்கு காசு, அவங்க குடிக்கக்கூடிய காசு, அவங்க வீட்டில் சமைக்க சமைக்க காசு, அவங்க துணி துவைக்க துவைக்க உங்களுக்கு காசு, அவங்க வீட்டில் டீ குடிக்க உங்களுக்கு காசு, இது என்னைக்காவது நிற்குமா, இந்த வேலை என்றைக்கு அது நிற்குமா, நடந்துகிட்டே இருக்கும், நடக்க 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 உங்கள் வருமானம் கூட்டிகிட்டே போகும். அதனால் இதை உணர்ந்து இந்த வியாபாரத்தை சீரியஸாக பண்ண ஆரம்பிங்க. விஷுவல் தேங்க்யூ, சி அண்ட் டாப், தேங்க்யூ.